பொன்னியின் செல்வன் படத்தோட தேர்ட் ஸ்கெடியூல்ல ஸ்டார்ட் பண்ண டேரக்டர் மணிரத்னம் அவர்கள் ரொம்ப அவலா காத்துட்டு இருக்காரு அமரர் கல்கியோட வரலாற்று புனைவான பொன்னியின் செல்வன் நாவல அதே பெயர்ல திரைப்படமா எடுக்கிறாரு மணிரத்னம் அவர்கள் இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பால உலகம் முழுக்க இருக்கிற நிறைய நாடுகள்ல லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இதனால பொன்னியின் செல்வன் படத்தோட ஷூட்டிங் பாதிலே நிக்கிது பொன்னியின் ஃபேன்ஸுக்கு சந்தோஷமான விஷயம் என்ன அப்படின்னா படத்துல இருந்து ரெண்டு ஷெடியூல் முடிச்சுட்டாங்க அப்படின்றது தேர்ட் ஸ்கெடியூல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பிளான் போயிட்டு இருக்கும் போதுதான் இந்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பொன்னியின் செல்வன் படத்தை லைகா ப்ரொடக்ஷன்ஸ் மெட்ராஸ் டாக்கிஸ் இணைந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க பொன்னியின் செல்வன் படம் ஒரு ஹிஸ்டாரிக்கலான எபிக் பிலிம் இதுக்காக நடிகர்கள் எல்லாருமே அவங்களே தயார்படுத்திக்கிட்டு பயங்கரமா ட்ரைனிங் செஷன்ஸ் எல்லாம் கூட ஈடுபட்டாங்க பொன்னியின் செல்வன் படத்தில் நடிக்கிற ஆக்டர்ஸ் கூட முடியெல்லாம் வளர்த்துக்கிட்டு ஃபிட்னஸ் எல்லாம் டெவலப் பண்ணிட்டு அவங்களோட தமிழ் உச்சரிப்பு இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த ஹிஸ்டாரிக்கல் ஃபிலிம்காக அவங்களே டெடிக்கேட் பண்ணிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம் ஏன்னா இந்த படம் நிறைய பேரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் அதை மணிரத்னம் அவர்கள் தைரியமா நான் பண்றேன் அப்படின்னு அவரோட தோல்ல சுமந்துருக்காரு பொன்னியின் செல்வன் படத்துல ஒரு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்கு விக்ரம் கார்த்தி ஜெயம் ரவி ஐஸ்வர்யா ராய் த்ரிஷா ஐஸ்வர்யா லக்ஷ்மி அதித்தி ராவ் விக்ரம் பிரபு இப்படி எக்கச்சக்க பேர் நடிக்கிறாங்க அண்ட் ஏ ஆர் ரஹ்மான் அவர்கள் தான் இந்த படத்துக்கு இசையமைக்கிறாரு ரவிவர்மன் அவர்கள் சினிமாட்டோகிராஃபி பண்றாரு சோ இப்படி நிறைய முக்கிய புள்ளிகள் இருக்கிறதால நம்ம தமிழ் ஆடியன்ஸ் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த இந்திய சினிமாவே இந்த படத்துக்காக காத்துட்டு இருக்கு ஏன்னா படத்தோட பட்ஜெட்டும் அதுக்கேத்த மாதிரி ரொம்ப ரொம்ப அதிகம் சோ மோஸ்ட்லி வேர்ல்டு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனாவும் இருக்கு லாக்டவுன் டைம்ல இந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு படத்தோட ஷூட்டிங் ரெஸ்யூம் பண்ணலாமா அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க படத்தோட டீம் அடுத்த வருஷம் படத்தை ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிருக்காங்க ஆல்ரெடி போட்ட பிளான்ஸ் எல்லாம் இப்போ புது அதே மாதிரி நடிக்கிற ஆக்டர்ஸ் கிட்டையும் பல்க் கால்ஷீட்ல இருக்கா மணிரத்னம் அவர்கள் இந்த லாக்டவுன் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா விக்ரம் அண்ட் ஐஸ்வர்யா வச்சு பாண்டிச்சேரியில் படத்தோட ஷூட்டிங்க ஸ்டார்ட் பண்ண இருக்காங்க அதுக்கப்புறமா வெளிநாடுகள்ல படப்பிடிப்பு துவங்கும் கொரோனா பாதிப்பால வெளிநாடுகள்ல அலோவ் பண்ணல அப்படின்னா ஏவிஎம் ஸ்டுடியோஸ்ல படத்தோட ஷூட்டிங்க வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறதா தகவல்கள் வெளியாகி இருக்கு படத்துல சமரசம் செய்ய எதுவுமே இல்ல என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கோமோ அது அப்படியே எடுக்கிறதா தான் இருக்கோம் அடுத்த வருஷம் பொன்னியின் செல்வன் படத்தோட முதல் பாகம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு டீம்ல இருந்து ஒருத்தர் அபிஷியலா சொல்லியிருக்காரு அண்ட் டைரக்டர் மணிரத்னம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த கொரோனா வைரஸ் பாதிப்பு முடிஞ்சதுக்கு அப்புறமா நடிகர்களும் டெக்னீஷியன்ஸும் அவங்களோட ஊதியத்தை குறைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ன மாதிரி சொல்லிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாம படத்துல டென்த் செஞ்சுரியில் நடக்கிற ஒரு போர் சீக்வன்ஸ் வேற இருக்கு கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தான் அந்த ஷூட் பண்ணணும் சோ அதுதான் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் அப்படின்னு மணிரத்னம் அவர்கள் சொல்லிருக்காரு அண்ட் ஒரு சில பேர் கொரோனா வைரஸ் பாதிப்பால வெளிநாடுகள்ல படத்தோட ஷூட்டிங் அலோவ் பண்ண மாட்டேங்க அப்படின்றதால பொன்னியின் செல்வன் படத்தோட ஷூட்டிங்கை தூங்க ரொம்ப லேட் ஆகும் ஏன்னா படத்துல பல நடிகர்கள் நடிக்கிறாங்க சோ அவங்களோட டேட்ஸ்ல கிளாஷ் ஆகாத மாதிரி பாத்துக்கணும் சோ மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது பொன்னியின் செல்வன் படத்தோட ஷூட்டிங் தோங்கறதுக்கு ரொம்ப லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அண்ட் ஷூட்டிங்ல நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள் வேற இருக்கு அப்படின்ற மாதிரி மணிரத்னம் அவர்கள் சொல்லியிருக்காரு ஏன்னா டென்த் சென்சூரியில நடந்த ஒரு தான் படமா எடுக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்த போர் சீன்ஸ் எல்லாம் ரொம்பவே சேலஞ்சிங்காக இருக்கும் ஸோ மணிரத்னம் அவர்கள் இப்போதைக்கு கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறமா டெக்னீஷியன்ஸையும் நடிகர்களையும் அவங்களோட ஊதியத்தை குறைக்க சொல்லியிருக்காரு இதுக்கு அவங்க என்ன ரிப்ளை பண்ணுவாங்க படத்தோட ஷூட்டிங் எப்போ ரெசியூம் பண்ணுவாங்க அப்படின்ற டீடைல்ஸ் தான் கூடிய சீக்கிரம் வெளிவரும் அது வரைக்கும் பொன்னியின் செல்வன் படத்தை பத்தி வந்திருக்கிற இந்த அப்டேட் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸ்லன் பண்ணுங்க மறக்காம லிட்டில் டாக்ஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அந்த பெல் ஐக்கானு தட்டி விட்டுருங்க